हेलो फ्रेंड्स, सो वेलकम टू क्विक प्रिपरेशन फॉर टीएनपीएससी। सो इनकी नम्बर अड़ टॉपिक पाकला जनरल साइंस। अड़ टॉपिक वंदु पावर ऑफ रीजनिंग। इदु वंदु रेंडावद टॉपिक नम्बर जनरल साइंस। सो नींगा सिलेबस वच्चु पातींगना उंगलुक्कु तेरिंजिरुक्कुम। सो नम्म इंद टॉपिक ला एन्ना इरुक्कुन्नु पाकला सरिंगला। इदुल इरुंदु अव्वलोवा रोम्ब पेरिय पेरिय केल्विगल्ला वराधु, रोम्बवे उंगलुक्कु ईसियाना केल्विगल दा वरुम। ஏன்னா நீங்கள் வந்து ரீசனிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அது மாதிரி பேசிக்கான ரீசனிங் தான் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியில் வரும். நீங்கள் எஸ்எஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் பார்க்குற மாதிரி கூட இதில் வந்து அவ்வளோ கடினமாகலாம் வராது, ரொம்பவே எளிதாக வரும். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதோடய டைப்ஸ் என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது பேஸ்டாக நம்ம கொஞ்சம் க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம், சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பவர் ஆஃப் ரீசனிங், பவர் ஆஃப் ரீசனிங்னால் ஃபஸ்ட்டு என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ரீசனிங் அப்படின்னு பார்க்குறப்போ, இட் இஸ் பர்டிகுலர்லி டிசைன்ட் ஃபார் பீப்புள் ஹூ நீட் டு அசஸ் சர்டன் சிச்சுவேஷன் இன் அ ஷார்ட் டைம் ஸ்பேன் அண்ட் மேக் டிசிஷன் பேஸ்ட் ஆன் தி அசஸ்மெண்ட். ஸோ நம்ம வந்து ஒரு அசஸ் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? ஸோ இப்படி இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசஸ் பண்ணியிருப்போம், கரெக்டாக? ஸோ அந்த அசஸ்மெண்ட்ஸ் படி நம்ம வந்து டிசிஷன்ஸ், தெளிவான முடிவுகள் வந்து எடுப்போம், ஓகேங்களா? ஸோ வந்து இன்னும் ஷார்ட் டைம் ஸ்பேன் அண்ட் மேக் டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தி அசஸ்மெண்ட்ஸ், சரிங்களா? நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து அசஸ் பண்ணிட்டோம் அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்காக. ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி நம்ம வந்து முடிவுகள் எடுக்கிறோம், டிசிஷன்ஸ் எடுக்கிறோம், அதுவும் ரொம்ப குறைந்த நேரத்தில், ஓகேவா? ஷார்ட் டைம் ஸ்பேனில் நம்ம வந்து டிசிஷன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த அசஸ்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தெளிவான முடிவுகளை எடுக்கிறது தான் வந்து ரீசனிங். ஸோ அதுக்கு வந்து முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரீசனிங். ஸோ அப்போது ரீசனிங்கோட பவர் தான் இங்கே வந்து சொல்லிகிட்ருக்காங்க, அதுதான் பவர் ஆஃப் ரீசனிங், சரிங்களா? ஸோ வந்து ஒரு விஷயம் இப்படி இருக்குதுன்னா அந்த விஷயம் ஏன் இப்படி இருக்குதுன்னு நம்ம யோசிக்கிறது தான் வந்து ரீசனிங், ஓகேங்களா? ஸோ வந்து அடுத்தது பார்க்கலாம், டைப்ஸ் ஆஃப் ரீசனிங், ஓகேங்களா? ஸோ வந்து மூணு விதமான ரீசனிங் இருக்குதுங்க, சரிங்களா? ஒன்று வந்து டிடக்டிவ் ரீசனிங், இன்னொன்று வந்து இண்டக்டிவ் ரீசனிங், அடுத்தது கடைசி அப்டக்டிவ் ரீசனிங், சரிங்களா? ஸோ மூணு விதமான ரீசனிங். ஸோ ஒன்று ஒன்று என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து டிடக்டிவ் ரீசனிங், சரிங்களா? ஸோ டிடக்டிவ் ரீசனிங்கிறது வந்து, திஸ் டைப் ஆஃப் ரீசனிங் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ ஒரு விஷயம் இருக்குதுன்னா அந்த விஷயத்தை நம்ம லாஜிக்கலாக யோசிக்கிறது தான், வெவ்வேறு விதமாக நம்ம வந்து லாஜிக்கலாக யோசிப்போம், ஓகேங்களா? ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து தெரிஞ்ச விஷயங்களை வச்சு யோசிக்கிறதுக்கும் லாஜிக்கலாக யோசிக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து லாஜிக்கல் ரீசனிங் தான் வந்து டிடக்டிவ், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரு டிடக்டிவ் லாஜிக், ஒரு டிடக்டிவான ஒரு லாஜிக் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து அ ப்ராசஸ், ஒன் செகண்ட், ஓகே, அ ப்ராசஸ் ஆஃப் ரீசனிங் ஃப்ரம் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு ரீச் அ லாஜிக்கலி சர்டன் கன்க்ளூஷன், சரிங்களா? இட் இஸ் என்ன ஒன்றுமே இல்லை, இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் ரீசனிங் தான் இதுவும். அதாவது ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னா, ஓகேவா, அது லாஜிக்கலாக நம்ம வந்து யோசித்து அது வந்து கன்க்ளூஷனுக்கு கொண்டு வருவோம். ஸோ டு ரீச் அ லாஜிக்கலி சர்டன் கன்க்ளூஷன், சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து இப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கலான ஒரு வேலை நம்ம வந்து யோசிப்போம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் ஆஃப் ரீசனிங் ஃப்ரம் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு ரீச் அ லாஜிக்கலி சர்டன் கன்க்ளூஷன்ஸ், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டக்டிவ், இண்டக்டிவ் ரீசனிங். இண்டக்டிவ் ரீசனிங்னா என்னதுன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் டைரக்ட்லி ஆப்போசிட் டு டிடக்டிவ் ரீசனிங்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஸோ டிடக்டிவ்க்கு அப்படியே நேர்முறையான ஒன்று தான் நம்மளோட இண்டக்டிவ், சரிங்களா? ஸோ வந்து இட் இஸ் அ மெத்தட் இன் விச் த ப்ரிமைசஸ் ஆர் வியூட் ஆஸ் சப்ளைங் சம் எவிடென்சஸ் ஃபார் த ட்ரூத் ஆஃப் கன்க்ளூஷன். ஸோ அப்போ வந்து அதில் வந்து நம்ம வந்து லாஜிக்கலாக யோசித்தோம், ஓகேங்களா? இதில் வந்து எவிடென்சஸ் வச்சு யோசிக்கிறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச எவிடென்சஸ்லாம் வச்சு நம்ம வந்து யோசிச்சுட்ருக்கோம். ஸோ வந்து எனக்கு ஒரு விஷயத்த வந்து இதெல்லாம் தான் எவிடென்ஸு, ஸோ நான் இதை வச்சு நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்றது வந்து வேறு, ஆனால் நம்மளுக்கு லாஜிக்கலாக யோசிக்கிறது வந்து வேறு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து இண்டக்டிவ் ரீசனிங். நெக்ஸ்ட் கடைசி அப்டக்டிவ் ரீசனிங். அப்டக்டிவ் ரீசனிங்னா இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் லாஜிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் தட் ஸ்டார்ட்ஸ் வித் அன் அப்சர்வேஷன் ஆர் அ செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் தென் சீக்ஸ் டு ஃபைண்ட் தி சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் லைக்லி கன்க்ளூஷன் ஃப்ரம் தி அப்சர்வேஷன்ஸ், சரிங்களா? ஸோ ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு ரீட் பண்ணாலே புரியுது,
கரெக்டாக. ஸோ வந்து ஒரு அப்சர்வேஷன் இல்லாட்டினா ரெண்டு மூணு அப்சர்வேஷன் வச்சு அதில் இருந்து சிம்பிளாக அண்ட் ஆல்சோ கரெக்டான ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வர்றது தான் அப்டக்டிவ். புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து அப்சர்வேஷன் ஒரு செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து நிறையா வந்து அப்சர்வ் பண்ண விஷயங்களை வந்து லிஸ்ட் அவுட்டாக வச்சுக்கிட்டு அதில் இருந்து ஒரு சிம்பிளான விஷயம் இவ்வளவு தான் அந்த விஷயமே அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் அந்த அப்சர்வேஷன்ஸ் வச்சு. ஸோ அதுதான் வந்து அப்டக்டிவ். சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ வந்து உங்களுக்கு பவர் ஆஃப் ரீசனிங்கில் இந்த மாதிரி வித்தியாசமான மூணு விதமான ரீசனிங் இருக்குது. ஸோ ஒவ்வொரு விதமான ரீசனிங் இதில் எது வந்து அப்டக்டிவ், எது வந்து இண்டக்டிவ், எது வந்து டிடக்டிவ், இந்த மாதிரி மூணு விதமான உங்களுக்கு ரீசனிங் வந்து க்வெஸ்சனாக கேட்கலாம். சரிங்களா? இல்லைன்னா வாட் இஸ் அப்டக்டிவ்ன்ற மாதிரி கொடுத்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து அந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வரலாம். சரிங்களா? ஸோ வந்து அப்படியும் இல்லைன்னா ரொம்ப சிம்பிளான கேள்விகள் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கூட கேள்விகள் வரும். ஸோ இது வந்து நீங்களே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் ஸ்டில் ஐ டெல் யூ தி ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட்னு கேட்டிருக்காங்க. சரியா? முதல்ல இருக்கிறது வந்து ஏஇ. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஜிகே. அடுத்தது வந்து எம்ஓ. அதுக்கு அடுத்தது பிடி. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம எப்போவுமே முதல்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒன் கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம என்னென்னா ஏஇன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஏக்கும் ஈக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் தான் நம்ம வந்து யோசிக்க தோணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போனா ஏக்கு அப்புறமா பிசிடி மூணு வருது. ஸோ மூணு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நம்ம சும்மா மேலே வந்து மேபி டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு எதுனா கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து டிஃப்ரென்ஸை வந்து நான் த்ரீன்னு மேலே போடுறேன். ஓகேங்களா? அடுத்தது ஜிகே. ஜிக்கு அப்புறமா என்ன வருது நீ யோசிங்க. ஹெச்ஐஜே. கரெக்டுங்களா? ஸோ அதுவும் வந்து த்ரீ. ஸோ இதுவும் த்ரீ, இதுவும் த்ரீ. சரி, அப்போது இது ஆட் ஒன் வந்து ரெண்டுமே கண்டிப்பாக இப்போ கிடையாதுன்றது வந்து யோசிக்கலாம். எம் நடுவில் வந்து ஒன்று தான் வருது, என் மட்டும் தான் வருது. ஸோ ஒன்னு போட்டு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. அடுத்தது பி கியூஆர்எஸ் மூணு. ஸோ அப்போ கண்டிப்பாக ஆட் ஒன் அவுட் வந்து இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எம்ஓ. கரெக்டுங்களா? ஸோ எம்ஓ இஸ் த ஆட் ஒன். சரிங்களா? ஸோ அடுத்தது போகலாமா? ஓகே. அரேஞ்ச் த வேர்ட்ஸ் ஆர் பர் ஆர்டர் இன் த டிக்ஷனரி. ஓகேங்களா? ஸோ வந்து டிக்ஷனரி வச்சு நம்ம வந்து இது வந்து இது பண்ணணும், ஆர்டர் பண்ணணும். ஸோ முதல்ல என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டில்ட்டு, ஸ்டிஃபில், ஸ்டிங்க்கு, ஸ்டிஞ்சி. ஓகேங்களா? ஸோ வந்து எல்லாமே எஸ்டிஐ எஸ்டிஐ ஆமாம் எல்லாமே எஸ்டிஐ 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 எஸ்டிஐயில் தான் இருக்குது. ஸோ அப்போனா வந்து இது எல்லாமே காமனாக தெரியுது. அடுத்த வார்த்தை பாருங்கள், இது வந்து எல்லு. ஓகேங்களா? இது வந்து எஃப்ஃபு, இது என்னு, இதுவும் என்னு தான். கரெக்டுங்களா? இதுவும் என்னு தான். ஸோ ஆனால் வந்து என் பக்கத்தில் இது வந்து கே, இது என்னு பக்கத்தில் வந்து ஜி. கரெக்டுங்களா? ஸோ இப்போ டிக்ஷனரி வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து எஃப் தான். கரெக்டுங்களா? ஸோ அப்போனா வந்து நம்ம எஃப் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஆப்ஷன்ஸில் பாருங்கள். டூ வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகலை, கிடையாது. அப்போ இது கிடையாது, இதுவும் டூலேருந்து ஸ்டார்ட் ஆகலை, இதுவும் கிடையாது. இதுலேயும் டூ ஸ்டார்ட் ஆகுது, இதுலேயும் டூ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று இருக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து எஃப் ஃபஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அடுத்தது வந்து எல்லு, எஃப்க்கு அப்புறமா. கரெக்டுங்களா? ஏன்னா எல்லுக்கு அப்புறம் தான் எண்ணு வரும். ஸோ அதனால் எல். சரிங்களா? ஸோ அப்போ அந்த எல் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்போனா டூக்கு அப்புறம் ஒன், டூக்கு அப்புறம் ஒன். ஸோ இதுதான் இந்த ரெண்டு தான் வந்து டூக்கு அப்புறம் ஒன் வருது. இந்த ரெண்டு தான். கரெக்டுங்களா? இந்த ரெண்டு மட்டும்தான் டூக்கு அப்புறம் ஒன் வருது. சாரி, இந்த ஒன்று மட்டும்தான் டூக்கு அப்புறம் ஒன். ஸோ அப்போனா அடுத்தது வந்து ஃபோரும் இருக்கணும், த்ரீயும் இருக்கும். அதுதான் ஆன்சராக இருக்கணும். ஸோ ஸ்டிஞ்சி, ஸ்டிங்க்கு. ஸோ ஜிக்கு அப்புறம் தான் வந்து கே வரும். ஸோ அதனால் நம்ம வந்து ஜிஒய். ஓகே, ஃபோருக்கு அப்புறமா த்ரீ. ஸோ ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க த்ரீ, அதாவது சி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அரேஞ்ச் த கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். என்ன கேட்டிருக்காங்க? ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆர்னமெண்ட்ஸ், கோல்டு, கோல்ட்ஸ்மித், ஜுவல்லரி ஷாப், பிரைட். ஸோ முதல்ல எதுலேருந்து வருதுன்றது தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க போல். ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகே, ஆர்டர் பண்ணணும். ஸோ எடுத்த உடனே ஆர்னமெண்ட்டாக மாறாது. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு கோல்டுன்ற ஒரு இது வந்து இது தேவை.
அதுக்கப்புறமா கோல்ட் ஸ்மித்தில் கொடுத்து பண்ணுவோம், அதுக்கப்புறமா ஆர்னமெண்ட்டாக மாறும், அப்புறமா ஜுவல்லரி ஷாப்பில் போய் சேரும், அப்புறமா ப்ரைடுக்கு போய் சேரும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து நம்பர் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோல்டு, ஓகேவா? அப்புறமா கோல்ட் ஸ்மித், அப்புறமா ஆர்னமெண்ட், ஓகேவா? ஜுவல்லரி ஷாப், அதுக்கப்புறமா ப்ரைடு. கரெக்டுங்களா? ஸோ அப்போனா டூ வந்து ஃபஸ்ட்டு, டூ வந்து ஃபஸ்ட்டு. ஸோ டூ வந்து ரெண்டு இது டூ ஃபஸ்ட்டில் இருக்குது, ஸோ அதனால் டவுட் வரலாம். அடுத்தது வந்து கோல் ஸ்மித்து, ஓகே. த்ரீ வந்து டூ, ஸோ த்ரீ வந்து டூனா இது தான், இது மட்டும்தான், சரிங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து செகண்ட் பிளேஸில், த்ரீ வந்து செகண்டில் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து இது தான், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். அடுத்த ரீசனிங் க்வெஸ்சன் வந்து என்னென்னா, ரீஃபார்ம் என்ன பண்ணியிருக்காங்க, MROFER அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அடுத்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ ரீஃபார்ம் அப்படின்னு இருக்குது, ஸோ REFORM, ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருப்பி போட்டிருக்காங்க, MR, ஆமாம், MROFER, ER, இது அப்படியே திருப்பி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இது அதே மாதிரி இது கண்டுபிடிக்கலாம், ஆக்ஷன் அப்படின்னு இருக்குது, ஸோ NOITCA, ஓகேங்களா? எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், NOITCA, ஃபஸ்ட்டே அதுதாங்க, ஓகே ஓகேங்களா? ஸோ இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்தது போகலாம், செலக்ட் த ராங் பேர், ராங், தவறான பேரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க, ராங் பேர், ஓகேங்களா? ஸோ வாங்க குவெஸ்டனுக்குள்ளே போகலாம். ஸோ டாக்டர் ஹாஸ்பிட்டல், ஓகே, சூப்பர்வைசர் ஆஃபீஸர், டீச்சர் ஸ்கூலு, மியூசியம் விசிட்டர், கவர்னர் பிரசிடெண்ட், ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு சூப்பர்வைசர் வந்து ஒரு ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க, டீச்சர் வந்து ஸ்கூலில் வேலை செய்வாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க, மியூசியத்துக்கு விசிட்டர்ஸ் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, கவர்னரும் பிரசிடெண்ட்டும் மனுஷங்க தான், ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கேள்வி என்னென்னா, டாக்டர் ஹாஸ்பிட்டல், டாக்டர் எங்கே இருப்பார், ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஸோ அப்போ டீச்சர் எங்கே இருப்பாங்க, ஸ்கூலில் இருப்பாங்க. ஸோ அப்போனா கரெக்டான ஆன்சர் இப்போ ஈஸியாக அனுப்பிச்சிருப்பீங்க, டீச்சர் ஸ்கூல், ஓகேங்களா? அவ்வளோதாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து இன்னையோட டாபிக் பவர் ஆஃப் ரீசனிங் இதோட முடியுது. ஸோ ரொம்ப சிம்பிளான டாபிக், ஓகேங்களா? நீங்கள் பேசிக்ஸ் தெரிஞ்சதுனாலே போதும், அது பேஸ்டாக கேள்விகள் வரும். அப்புறம் இல்லைன்னா TNPSCயில் இந்த மாதிரி சிம்பிளான ரீசனிங் க்வெஷ்சன்ஸ் தான் வரும், ரொம்ப கடினமாகலாம் வரவே வராது, சரிங்களா? என்ன புது டாபிக் இந்த தடவை வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே எளிதாக தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே போதும், ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக், மூணாவது டாபிக் பார்க்கலாம், ஓகே? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.